ரஜினி செய்யாததை செய்து சாதித்து காட்டிய கமல், விக்ரம் படத்தை கொண்டாட இவ்வளவு காரணங்கள் இருக்கா? 2022 வருடம் தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்திய திரைப்படம் என்றால் அது விக்ரம். ஒரு வார முடிவில் 200 கோடிக்கு மேல் வசூலை குவித்து மேலும் முன்னேறி வருகிறது. கூடிய விரைவில் தமிழ் சினிமாவில் அதிக வசூல் செய்த திரைப்படமாக இடம்பெறவும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இந்த நிலையில் திரைப்படத்தின் மிகப்பெரிய வெற்றிக்கு முக்கிய காரணம் கமலஹாசனின் தைரியமாக எடுத்த சில முடிவுகள். இந்த முடிவுகளை சரியாக எடுக்காத காரணத்தாலேயே என்னவோ தெரியவில்லை, ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணாத்த திரைப்படமோ அல்லது முந்தைய படமும் சரியாக போகவில்லை. வாருங்கள், அந்த சில காரணங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். விக்ரம் படத்தில் பகத் பாசில் விஜய் சேதுபதி ஆகியோருடன் கமலஹாசன் சமமாக நடித்திருந்தார். எந்த இடத்திலும் கமலஹாசன் அவருக்காக மற்ற இருவரது கதாபாத்திரம் சிறுமைப்படுத்தவில்லை. அதே நேரம் பேட்டா திரைப்படத்திலும் நடிகர் விஜய் சேதுபதிக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் இல்லாமல் இருந்தது என்று மறுக்க முடியாத ஒரு உண்மை. 3 படங்கள் மட்டுமே இயக்கி இருக்கும் லோகேஷ் கனகராஜ் அவர்களின் திரைக்கதையும் இயக்கும் தன்மையும் கமல் அவர்களுக்கு மிகவும் பிடித்து போனது. அதனால் இந்த திரைப்படத்தில் கமல் எந்த வகையிலும் நடிப்பை தவிர்த்து பங்களிக்கவில்லை என்பதை நாம் அறியும் உண்மை. இந்த திரைப்படம் முதலில் இருந்து லோகேஷ் கனகராஜ் படமாகவே இருந்தது. பழைய விக்ரம் திரைப்படம், கைதி போன்ற படங்களில் இருந்து கதாபாத்திரங்களை அதன் தன்மை இந்த படத்தில் நுழைந்தது. மார்வல் திரைப்படங்கள் வந்த பிறகு பல கதாபாத்திரங்கள் ஒரு திரைப்படத்திலிருந்து மற்ற திரைப்படத்தில் தோன்றுவது மிக இயல்பாகிவிட்ட நிலையில் இந்த காலகட்டத்தில் தமிழில் இது போன்ற ஒரு படம் வருவது 90s கிட்ஸ் அல்லது 2K கிட்ஸ்களுக்கு அலாதி விருப்பம் ஆகியுள்ளது. திரைப்படத்திற்காக தயாரிப்பாளரும் ஒரு நடிகருமான கமலஹாசன் தனி ஒருவராக பறந்து பறந்து ப்ரமோஷன் செய்தார். படம் ரிலீஸ் ஆக மற்ற மாநிலங்கள் அனைத்திற்கும் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு ப்ரமோஷன் கொடுத்தார். அதனால் தான் இந்த திரைப்படம் அந்தந்த மாநிலத்தில் குறிப்பிட்ட எதிர்பார்ப்பை தூண்டியது என்பது நிதர்சனமான உண்மை. நடிகர் சூர்யா கமலஹாசன் அவர்களை மிகப்பெரிய விசிறி என்பது அனைவருக்குமே தெரிந்ததே. அந்த வகை கமலஹாசன் அவர்கள் சம்பளமே வாங்காமல் இப்படத்தில் சிறிய கேமியோ ரோலில் ஒன்றை செய்துள்ளார். ரோலெக்ஸ் என்ற அந்த கதாபாத்திரம் ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் அந்த படத்தின் ரோலெக்ஸ் கதாபாத்திரம் விரிவாக சொல்லப்படும் என்றும் லோகேஷ் கனகராஜ் தெரிவித்திருப்பது அடுத்த படத்தை எதிர்பார்ப்பை இப்பொழுதே எக்ர செய்துள்ளது. ஒளிப்பதிவிற்கு கிரீஷ் கங்காதரன், இசைக்கு அனிருத், சண்டை காட்சிகளுக்கு அன்பறிவு என்று அந்த துறையின் முன்னணி இருப்பவர்கள் கூட்டணியில் கொண்டது. இவர்கள் யாவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நிறைவாக செய்துள்ளனர். மேக்கிங்கில் இந்த படம் நிச்சயம் ஒரு சிறந்த படம் எனலாம். அண்ணாத்த, வலிமை, பீஸ் என்று மாஸ் நடிகர்களில் நடித்த படங்கள் சரியாக போகாத காரணத்தால் சுமாரான ஒரு படத்தை கொடுத்தால் அந்த படம் ஹிட் ஆகிவிடும் என்ற நிலை இருந்தது. ஆனால் லோகேஷ் கனகராஜ் தரமான திரைக்கதை அமைத்து வெளியிட காரணத்தால் இந்த படம் இன்று மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது. லோகேஷ் கனகராஜ் கமலஹாசன் இவர்களின் மிக பெரும் ரசிகர். சிறுவயது முதல் அவரது தாக்கம் எவ்வாறு இருந்தது என்பதை அவர் பல படங்களில் விவரித்துள்ளார். அந்த வகையில் ஒரு ரசிகனாக தனது நாயகனை எந்த அளவுக்கு சிறப்பாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக காட்டியிருந்தார். இது பேட்ட படத்தில் கார்த்திக் சுப்ராஜ் ரஜினியை காண்பித்தது அதைவிட பல மடங்கு சிறப்பாக இருந்தது என்பது இத்திரைப்படத்தில் கேட்கும் விசில் சத்தங்கள் மூலமாக அறிந்து கொள்ளலாம்.